தோல்விக்கு காரணம் எங்க பவுலர்கள் இல்ல, ஸ்டாலியஸ் இல்ல, இதுதான் காரணம்னு தோல்விக்கு பிறகு வேதனையோட ருத்ராஜ் கெட்வால் பேசியிருக்காரு. தோல்விக்கு பிறகு ருத்ராஜ் கெட்வால் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஎஸ்கே நீ பிடிக்கணும், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் சிஎஸ்கே பிளேயர் யார் அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே விஷயம் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கு முடியாத மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே இல்ல ருத்ராஜ் கெட்வால் சோர்ந்து ஓடிய அதிரடி ஆட்டத்தால சிஎஸ்கே 211 அடிச்சாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய லக்னோ அணியில ஸ்டாலினிஸோடைய அதிரடி சதத்தால 19.3 ஓவர் முடிவுலேயே இலக்கை எட்டி சம்பவம் பண்ணாங்க. தொடர்ந்து இரண்டு போட்டி தோத்ததுக்கு பிறகு பாயிண்ட் டேபிள்ல சிஎஸ்கே 4வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய ருத்ராஜ், இந்த போட்டியில தோத்தது நினைக்கும் போது ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. இது ஒரு மிக சிறந்த போட்டி. லக்னோ அணியை சேர்ந்த அனைத்து வீரர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டாங்க. கண்டிப்பா அந்த அணிக்கு நாங்க பாராட்டு தெரிவிக்கணும். இந்த போட்டியில 14வது ஓவர் வரையும் போட்டி எங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதற்கப்புறம் ஸ்டானிஸ் நிக்கோலஸ் புரானுடைய அதிரடி ஆட்டத்தால எங்க கிட்ட இருந்து அவங்க வெற்றியை பறிச்சுட்டாங்க. இந்த போட்டியில பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சு. இதன் காரணமா தான் சுழல் பந்து வீச்சாளர்களை எங்களாட்டி யூஸ் பண்ண முடியல. கடந்த 2-3 நாட்களா நாங்க இங்க இருக்கோம். சோ இரவுல அதிக பனிப்பொழிவு இருந்துச்சு. அதற்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க பந்தி வீசாலாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா பனிப்பொழிவு அதிகமா இருந்தனால எங்க பவுலர்களால கடைசியில ஒழுங்கா பந்தி வீச முடியல. அதுதான் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம். ஸ்டாலினிஸோடைய அபாரமான ஆட்டத்தை பார்க்கும்போது ரொம்பவே மிரட்டலா இருக்கு. சோ அவருடைய தனித்துவ ஆட்டம் எங்க தோல்விக்கு முக்கிய காரணம். மேலும் ஜடேஜாவை 4வது டவுன் ஆர்டர்ல பேட்டிங் இறக்க காரணமே இந்த போட்டியில மிகப்பெரிய டார்கெட் அடிக்கணும் தான். ஆனா அதை அடிக்க முடியல. என்னதான் 210 நாங்க ஒரு பெரிய டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணாலும் இந்த பிச்சில பனிப்பொழிவு எல்லாம் இருந்ததுனால இந்த டார்கெட் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நாங்க கூடுதலா 10-20 ரன்களுக்கு மேல அடிச்சிருந்தா கடைசி ஓவர் வரையும் போட்டியை எடுத்துட்டு போய் கடைசி பால் வரையும் எடுத்துட்டு போய் ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ லக்னோ அணிக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். சோ தொடர்ந்து இரண்டு தோல்விப்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய போட்டிகள் எங்களுக்கு முக்கியமான போட்டிகளா இருக்கு. இதனால அதுல கவனம் செலுத்தி தொடர்ந்து வெற்றி பெற நாங்க போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெட்வால் வெற்றிக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. ருத்ராஜ் கெட்வால் சொல்ற மாதிரி பனிப்பொழிவு இருந்ததுனாலதான் சிஎஸ்கே நீ கடைசி 6 ஓவர்ல ஒழுங்கா பந்து வீச முடியல. சிஎஸ்கே மட்டும் கூடுதலா ஒரு 5-10 ரன் பவர் பிளேல அந்த 10 ஓவர்ல அடிச்சிருந்தாங்க. ஏன்னா முதல் 10 ஓவருக்கு சிஎஸ்கே 82 தான் அடிச்சிருந்தாங்க. ஆனா முதல் 10 ஓவருக்கு சிஎஸ்கே 100 ரன்களுக்கு மேல அடிச்சிருந்த இந்த மேட்ச்ல சிஎஸ்கே நீ 230 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்கலாம். சோ டியூ இருந்தாலும் சிஎஸ்கே போலர்கள் கடைசி பால் வரையும் போட்டி எடுத்துட்டு போய் ஜெயிச்சிருக்கலாம். அதனாலதான் இந்த டார்கெட் பத்தல ருத்ராஜ் சொல்றாரு. மேலும் சிஎஸ்கே அடுத்த பிளேயா போகணும்னா அடுத்த விளையாட போற 6-4 5 போட்டி கண்டிப்பா வெற்றி பெறணும். சோ இப்படியாப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்து சிஎஸ்கே நீ வெற்றி பயணத்தை தொடரணும். சோ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே இந்த போட்டில மோசமா தோக்க சிஎஸ்கே பந்திச்சு தான் காரணமா, சிஎஸ்கே அடுத்து வர போற 6-5 4 வெற்றி பெற்று பிளேப்ல போவாங்களா அப்படின்னு கருத்தை கவலை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.